ஹலோ, வெல்கம் பேக் டு மை எவ்ரிடே லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான ஒரு க்ரீம் தான். பட் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதால நமக்கு என்னெல்லாம் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக நிறைய மேக்கப் வந்து போடுவோம், இல்லை டெய்லியுமே ஒரு சில பேர் ஃபவுண்டேஷன்ஸ், காம்பேக்டர், லிப்ஸ்டிக் அது இது நம்ம போட்டுகிட்டே இருப்போம் ஃபேஸ்க்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து ஒரு சில டைம்ஸ் நம்மளோட ஸ்கின்னுக்கு ஒத்துக்காமல் வேறு ஏதோ ரியாக்ட் ஆகி பிம்பிள்ஸ், மெலியா இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு க்ரீம் நான் வந்து ரெடி பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணுறதால உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த நச்சுத்தன்மை எல்லாத்தையுமே இது வந்து சுத்தமாக தொடச்சி க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த க்ரீம் எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த க்ரீம் ரெடி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லியில் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை எல்லாத்தையும் வெளி எடுக்கிற சக்தியும் இதுக்கு இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி க்ரீமே வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி அதோட ஜூஸ் மட்டும் நம்ம இப்போ வந்து எடுத்துக்க போகிறோம். நம்ம ரெடி பண்ண போகிற இந்த க்ரீம் ஃபேஸில் இருக்கக்கூடிய வெறும் அந்த நச்சுத்தன்மை மட்டும்தான் எடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது கூட நம்ம இன்னொரு பொருள் வந்து சேர்த்துக்க போகிறோம். அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் இப்போ கொத்தமல்லியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜூஸை வச்சு தான் நம்ம வந்து பேஸாக வச்சுட்டு நம்ம க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அடுத்தது நான் இதில் என்ன சேர்த்துக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான கத்தாழை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் க்ரீமி டைப்பில் வருமா அப்படின்னு கேட்டிங்க அந்த கத்தாலையோட ஃப்ரெஷ் கத்தாலை ஆட் பண்ணுறதுனா கண்டிப்பாக அந்த க்ரீமி மாதிரியான மெத்தட் வராது. ஸோ நான் வந்து ஜெல் மாதிரி தான் வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கொத்தமல்லியோட ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஃப்ளஃபியான க்ரீம் மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த க்ரீமை நீங்கள் எந்த டைமில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். டே டைமாக இருந்தாலும் சரி, நைட் டைமாக இருந்தாலும் சரி, யார் வேணாலும் அது மாதிரி யூஸ் பண்ணலாம், ஜென்ஸ் லேடிஸ் வேணாலும். இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் மட்டும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. அப்புறமா உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணும்போது நீங்கள் சோப்போ இல்லை வேறு ஏதாவது ஃபேஸ் வாஷ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே நல்லா க்ரீமியாக, நல்ல ஒரு க்ரீன் கலரில் இருக்குது. இந்த க்ரீமாக ஒரு 2-3 times கூட நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, நிறைய மேக்கப் போட்டுட்டு போயிட்டு வரீங்க, உங்களுக்கு அதனால எந்த ஒரு ரியாக்ஷனும் வரக்கூடாது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா, நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்த உடனே, அதாவது அடுத்த நாள் வந்து இந்த க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ரொம்ப ஹெவியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு போகிறீங்க, அதனால உங்களுக்கு ஏதாவது பிம்பிள்ஸோ மெலியா அந்த மாதிரியான ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக இது இந்த க்ரீம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானுமே சம்டைம்ஸ் வந்து ஃபவுண்டேஷன்ஸ்லாம் போட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா அடுத்த நாள் வந்து பார்க்குறதுக்கு முகத்தில் கொஞ்சம் பொறி பொறியாக வந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் அடிக்கடி ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த க்ரீம் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்து வராது. நான் இதை வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஆலோவேரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த சம்மர் டைமில் இந்த க்ரீம் நீங்கள் யூஸ் பண்ணுறதால நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும் இந்த சம்மர் டைமில். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறதால உங்கள் ஸ்கின்னும் வந்து பார்க்கறதுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக க்ளோயிங்காகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த கண்டென்ட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க. பாய், டேக் கேர்.